கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் என்ன? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8:9 எபிரேயர் 8:9 Hebrews 8:9. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையைப் போல இது இருப்பது இல்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே. நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ என்ன, எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு அவங்கள கைப்பிடித்த நாளில் அவங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணேன். நம்ம எங்கே பார்க்குறோம், யாத்திராகமம் 20 அந்த உடன்படிக்கையை சொல்லி கொடுக்குறார். 19 நான் உங்கள் கூட இருக்கிறேங்கிறாரு. நான் சொல்கிறத கேட்டு கீழ்படுகிறோன்னு மக்கள் சொல்கிறாங்க. 20 கர்த்தர் வந்து அந்த புதிய உடன்படிக்கையை, பழைய உடன்படிக்கையை கொடுக்குறாரு. நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போ மோசே வந்து அதை சொல்கிறாரு, இதுக்கு நீங்கள் கீழ்ப்படுவீங்களான்னு. எல்லாரும் நாங்கள் கீழ்ப்படிவோம் சொல்கிறாங்க. யாத்திராகமம் 24 அவங்க ஒரு பறவையை, அந்த ஒரு காளையை வெட்டி அதனுடைய ரத்தத்தை எடுத்து மக்கள் மேலேயும் நியாயப்பிரமாண புஸ்தகத்து மேலேயும் தெளித்து, இதோ நாங்கள் உடன்படிக்கை பண்ணுகிறோம், அந்த உடன்படிக்கையின் பிரகாரம் என்ன, ரத்தம் தெளிக்கும் போது என்ன சொல்கிறாங்க, இந்த உடன்படிக்கையின் பிரகாரம், இந்த கான்ட்ராக்ட் பிரகாரம் நாங்கள் வாழ்கிறோம், அப்படி வாழலைன்னா நாங்கள் சாக தயார் என்று சொல்லக்கூடியதா அவங்க கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணுறாங்க. ஆனால் அதுபோல் இது கிடையாது. காரணம் என்ன, அவங்க அந்த உடன்படிக்கையை நிலை நிற்கலை. ஆனால் எரேமியா 31:32 சொல்லும்போது ஒரு பதம் இங்கே இல்லை, அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எரேமியா 31:32, நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. இது அதே மாதிரி தான் இருக்குது. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன பதம் இங்கே இருக்குது, நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தோம். என்ன நாயகர்னா என்ன, நான் அவங்களுடைய கணவனாக இருந்து, ஐ வாஸ் அ ஹஸ்பண்ட் டு தம். எப்படி, பழைய ஏற்பாட்டில் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலை வந்து சொல்லும்போது என்னுடைய மனவாட்டி, என்னுடைய மனைவி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போல, ஒரு கணவன் மனைவி போல அங்கே உறவு இருக்கிறத நான் அவங்கள வந்து, ஒரு கணவன் எப்படி தன்னுடைய மனைவியை கைப்பிடித்து வழி நடத்துவாரோ அதுபோல தான் நான் அவங்கள கைப்பிடித்தேன். ஆனால் அவங்க அதில் நிலை நிற்கலை, அதனால் நானும் அவர்களை புறக்கணித்தேன். அதனால் நானும் என்ன பண்ணேன், அவங்க வந்து உண்மையாக இல்லை, அதனால் அவங்கள நான் கைவிட்டுட்டேன். ஏன்னா இஸ்ரவேல் தேச மக்களுக்கு திரும்ப 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 கர்த்தர் தீர்க்க தரிசிகளை எழுப்பி மனந்திரும்பி என்னோடு வா வான்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறாரு. ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படிதல் இல்லாமல் போனதுனால கர்த்தர் நிராகரித்த ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நான் சொன்னது போல் எரேமியா 31:32 நான் அவர்கள் நாயகராக இருந்தோம். இதுக்கு ஒரு அருமையான உதாரணம், நம்ம பழைய ஏற்பாட்டில் ஓசியா என்று சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம் நம்ம பார்க்குறோம். இந்த ஓசியா வந்து தீர்க்கதரிசி, தேவனுடைய தீர்க்கதரிசி. கர்த்தர் என்ன சொல்கிறார், தேவனாகிய கர்த்தர், நீ போய் ஒரு ப்ராஸ்டியூட் என்று சொல்லக்கூடிய ஒரு விலை மாதுவை நீ கல்யாணம் பண்ணு. அதாவது தான் எப்படி இஸ்ரவேல் தேசத்தை நேசிக்கிறேன் என்று காட்டக்கூடியதா. அப்போ கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறமும் ஆனால் அந்த சகோதரி என்ன பண்ணுறாங்க, கோமாறு மறுபடியும் போய் விபச்சாரம் செய்து வேசித்தனம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஓசியா திரும்ப திரும்ப அவளை நேசிக்கக்கூடியதாகவும் அவளுக்காக அதிகமான விலை கிரயம் கொடுத்து அவளை மீட்டு கொள்ளக்கூடிய காரியத்தையும் நம்ம பார்க்குறோம். இப்போ கர்த்தர் இதை எதை என்ன சொல்கிறாரு, இது கோமார் வந்து யார், இஸ்ரவேல் தேசம், ஓசியா யார், என்ன போல நீங்கள் என்ன தான் என்னையை வெறுத்து வேசித்தனம் பண்ணாலும் நான் உங்களை மீண்டும் மீண்டும் நான் நேசித்து கொண்டிருக்கிறேன், நான் உங்களை அதிக விலை கரையும் கொடுத்து பெறுகிறேன் என்று சொல்லக்கூடியதா நமக்கு ஒரு காட்சியாக நமக்கு விலக்கி காட்டுகிறார். அதே மாதிரி தான் நம்ம எவ்வளவோ தூரம் ஆண்டவரை விட்டு தூரம் போனாலும் கர்த்தர் இன்றைக்கும் நம்மளை நேசித்து நம்மளை கரம் பிடித்து வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் நம்ம வந்து
இந்த கால அவகாசம் இருக்கும்போது கர்த்தர் வரும் அளவும் நமக்கு இந்த கிருபையின் காலம் இருக்குது. இந்த கால அளவுக்குள்ள நாம் நம்மை சரி செய்து தேவனுக்கு ஒரு பிரியமுள்ள பாத்திரங்களாய் மாற வேண்டியது அவசியம். ஏன்னா நமக்கு எப்போ நம்மளுடைய நேரம் அந்த பூமியில் முடியுதுன்னு தெரியாது. அதனால் நம்ம என்ன இஸ்ரவேல் தேச மக்கள் வாழ்க்கையிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வது அவசியம். ஏன்னா அவங்க இது இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமம் செஞ்சாங்க, கர்த்தரால் நிராகரிக்கப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் அந்த நிராகரிப்பை விட்டு விட்டு தேவனுக்குள்ளே வந்து தேவனுக்குள்ளே தஞ்சம் அடைவதற்கு கால அவகாசம் இருக்குது. அதை உதாசீனப்படுத்தி விட்டு விடாதீர்கள். இன்றைக்கு நீங்கள் தேவனோடு ஒப்புரவாவீங்களா? உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்குற நீங்கள் எல்லாருமே அவருடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்துவிட முடியும். செய்வீர்களா? வல்லபிதாவே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரர்கள் ஒவ்வொருவரும் இதோ இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒரு அவகாசத்தை கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை உம்மோடு ஒப்பு கொடுத்து உம்மோடு சரியாகி உமக்கென்று வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய். ஆமாண்டவரே, நிராகரிக்கப்பட முடியாதபடி அவர்கள் உமக்குள் வந்து சேர எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை காலை தினசரி தியானத்தில் நாம் சந்திப்போம்.